இல்ல எதிர்பார்த்தது எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தபோது கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கும், பார்த்தா இது உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி தான். அது வந்து 10 out of 10 சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஆக்ஷன் மூவிஸ் பிடிக்கும், ஸோ எனக்கு படம் பிடிச்சிருந்தது. போர் அடிக்காது எனக்கு தெரிஞ்சு, 5 sequels இருக்கனால பாய்ஸ்க்கு போர் அடிக்காது, ஃபேமிலிக்கு நான் எதுவுமே சொல்றேன். மார்ட்டின் சுமாராக தான் ஓரளவுக்கு ப்ரோ, ஃபைட்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனால் சொல்லிக்கிறேன், ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி தான் நல்லா பண்ணியிருக்கு. இல்லை எதிர்பார்த்தது எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தபோது கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும், பார்த்தா இது உள்ள வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி தான். அது வந்து 10 out of 10 சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஆக்ஷன் மூவிஸ் பிடிக்கும், ஸோ எனக்கு படம் பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஃபைட்டுன்றிருக்க போது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு என்னென்னா ஃபுல்லாக ஃபைட் பிடிக்கும்னா எனக்கு படம் பிடிச்சிட்டு இருந்தது. இல்லை ஆக்சுவலாக வந்து அந்த ஹீரோவோட பாடி செட்டப்க்கு ஆக்ஷன் மேட்ச் ஆகும். ஏன்னா இன்ட்ரோ ஃபைட்டும் கிளைமேக்ஸ் ஃபைட்டும் அவர் பாடிக்கு அந்த ஃபைட் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால அது நல்லா இருக்கு. ஆக்சுவலாக பார்த்துருக்கேன் நான், எப்படி இருந்துச்சு அந்த படம் பார்த்து. கேஜிஎஃப் வந்து வேற ஒரு தீம்ல இருக்கும், இது கொஞ்சம் வேற தீம் இருக்கும். அதில் வர கொஞ்சம் சென்டிமெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போயிருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு இதில் உட்காராது சென்டிமெண்ட். இது உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஆக்ஷன் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். படம் மூவிஸ் நல்லா இருக்கு. இப்போ வர்றது ஜென்ரேஷனுக்கு சில லாங்குவேஜஸ் படம் ஆக்ஷன் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன லாங்குவேஜ் படம் ஆனாலும் பார்க்கலாம். ஸோ ஆக்ஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு டப்பிங் நல்லாயிருக்கும், உங்களுக்கு அந்த அதர் லாங்குவேஜ் சிங்கே உங்களுக்கு தெரியாது. ஸோ படம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் போது கொஞ்சம் தெரியும், நடுவில் நடுவில் அதர் லாங்குவேஜஸ் சீன்ஸும் இருக்கும். ஸோ அதனால நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக கேரக்டர் வைஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படம் ஹீரோவை சுற்றி தான் உங்களுக்கு ஸ்டோரி போகும். அந்த கேரக்டர்ஸ் வந்து 1-2 சீனுக்கு தான் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும், ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் வர மாதிரி இருக்கும். ஸோ மூவி ஃபுல்லாக ஹீரோவை சுற்றி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நல்லாயிருக்கும். ஸ்டோரி சார் ஆக்சுவலாக அந்த படம் நான் ஃபஸ்ட்டு வந்ததே அர்ஜுன் சாரோட ஸ்டோரி தான். நம்மளாக அர்ஜுன் சார் படம் பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்றது ஒன்று இருக்கும், இதில் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆக்ஷன் இருக்குது. ஆனால் அது நம்புற மாதிரி இருக்குது, ஒரு சில ஆக்ஷன் ஃபைட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக ஹீரோ பாடி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா இன்ட்ரோவில் ஒரு ஃபைட் வரும், இவருக்கு ஈக்குவலான பாடி வச்சதுனால அந்த ஃபைட்டு சூப்பராக ஒர்க் ஆகிருக்கும். அது வந்து ஒரு 5 நிமிஷம் ஃபைட்டு, அது இவருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபைட் இருக்கிறதுனால இன்னும் சூப்பராக இருந்தது. ஆக்ஷன் லவர்ஸ்க்கு படம் ரொம்ப பிடிக்கும், ஆக்ஷன் பிடிக்காதவங்களுக்கு படம் பிடிக்காது. ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபைட்டாக இருக்கும். பிடிக்கிற ஆக்ஷன் பிடிக்குன்னா தாராளமாக வந்து நீங்கள் பார்க்கலாம். நல்லா மேக்கிங் நல்லா எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஹை பட்ஜெட் மூவி மாதிரி மேக்கிங் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒர்க் ஆகிருக்கு. சில இடத்துல வந்து உங்களுக்கு அந்த இது தெரியும், அது வந்து சும்மா அவங்க கிராஃபிக்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். பட் மூவி நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருந்துச்சு? நான் ஒடிசா ப்ரோ. நல்லா இருக்கு, சூப்பர் படம், நல்லா இருக்கு ப்ரோ. மார்ட்டின் படம் எல்லாருமே கேஜிஎஃப் அளவு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பட் வந்து கேஜிஎஃப் அளவு அப்படின்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். அதுலேருந்து ஒரு 5% தான் கேஜிஎஃப் அளவு, கேஜிஎஃப்லேருந்து ஒரு 5% தான் படம். என்னென்னா ஃபுல்லாக ட்விஸ்ட் ட்விஸ்ட்டாக தான் வரும். ட்ரெய்லரில் வந்து ஒரு ஹீரோ மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க, பட் வந்து உள்ள டியூவல் ஹீரோ ஒருத்தன் சாகிற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டில். பட் வந்து லாஸ்ட்டில் ரெண்டு பேருமே சேர்ந்துருவாங்க. மெடிக்கல் எக்ஸ்பீரியன் மெடிக்கல்ஸ் வந்து ஒருத்தன் சேல்ஸ் பண்ணுறதை அழிக்கிறது தான் படம் கான்செப்ட். லாஸ்ட்லேயும் ஒரு ட்விஸ்ட்டில் தான் முடியும். மார்ட்டின் படம் 2 வரும்னு எதிர்பார்க்குறோம். ஆக்ஷன் சீன்ஸ் தான் அங்கே ரேட்டிங்கே அதிகம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே தான் ப்ரோ, எனக்கு ஓகே பக்கா தான் இருந்துச்சு. ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபேமிலி ஆக்ஷன் மூவின்னு நான் சொல்ல மாட்டேன், பாய்ஸ் மோஸ்ட்லி தான். ஸ்டோரியும் நல்லா தான் ப்ரோ கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவருக்கு ரொமான்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தது. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் செமையாக பண்ணார், செமையாக தான் இருந்தது. இல்லை போர் அடிக்காது எனக்கு தெரிஞ்சு, 5 sequels இருக்கனால பாய்ஸ்க்கு போர் அடிக்காது, ஃபேமிலிக்கு நான் எதுவுமே சொல்கிறேன். சார் படம் நல்லா தான் இருந்துச்சு சார். ஃபைட் நல்லா தான் இருக்குது, ஓவர் ஃபைட் கொடுத்துருவாங்க தோணுது எனக்கு. என்ன WXL ரெண்டு பேரும் மோதும் போது கொஞ்சம் ஓவராக தெரியுது. கேஜிஎஃப் மாதிரிலாம் இல்லை சார். அதுக்கு நம்ம தளபதி படமே 10 times பரவாயில்ல, அதிகமாக ஆக்ஷன் இருக்குது. சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, சும்மா வாய்ஸ் டைலாக் மட்டுமே தான் இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மெசேஜே இல்லை, சும்மா இதை எடுத்து வச்சுருக்காங்க அவ்வளோதான். பெருசோம் சொல்லிக்கலாம். அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருக்குது. மற்றபடி படம் ஒன்று சுமாராக தான் இருக்குது. எந்த அளவு மாஸ்டர் பண்ணியிருக்காங்க, மாஸ்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்டோரி நல்லா இருக்குது, நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபைட் சீன்லாம் வேறு லெவலாக இருக்குது. நல்லா ஃபுல்லாக வந்து இந்த கன்ஸ் இந்த மாஃபியா இருக்கும். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது.
நல்லா கொடுத்துருக்காரு அர்ஜுன் சார், சூப்பராக இருக்கும். ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஆ, தமிழில் நல்லா தான் இருக்குது, நல்லா காமெடியாக இருக்குது, வில்லன் சரியாக காமெடி பண்ணுறாரு, நல்லா இருக்குது. இல்லை இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் தமிழில். கன்னடா படம்னா கொஞ்சம் நல்லா எடுப்பாங்க, சரி அந்த நம்பிக்கையோட இந்த படம் பார்க்க வந்தோம். சரி, அதுவும் சூப்பராக தான் இருக்கு, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, எல்லா வரலாம் ஃபேமிலி கூட அதான் நல்லா நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. கேஜிஎஃப் ஓரளவுக்கு தான் ப்ரோ நல்லா இருந்துச்சு, ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே, ஆனால் கொஞ்சம் ஹைப்பில் ஏற்றி வச்சுருக்காங்க. ஆனால் மற்றபடி சொல்லிக்கிறோம் இல்லை, ஹீரோவில் பயங்கரம் அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் புகிக்கிறவங்க வந்து இந்த மூவி வந்து பார்த்துட்டு போகலாம். ஆ, நல்லா இருந்தது. ஆ, ஆக்ஷன் தான், ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். ஆ, நல்லாயிருக்கு, ஸ்டோரி நல்லாயிருக்கு. இது ஆக்ஷன் ஓகேனா நல்லாயிருக்கும், இல்லைனா போரிங்காக இருக்கும். எனக்கு என்டர்டைன்மெண்ட் தான் இல்லை, ஏன்னா எனக்கு ஆக்ஷன்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஸோ எனக்கு என்டர்டைன்மெண்ட் தான். ஆ, ஆக்ஷன் பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும்.